फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப்தார் ஸ்பெஷல் கீ ரெசிபி வந்து பார்க்க போறோம்ங்க இந்த ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாயாசம் அப்படினா நினைச்சு செஞ்சேன் ஆனா லாஸ்ட்ல இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபளூடா மாதிரியே இருந்துச்சுங்க நம்ம பால் இதல அதிகமா சுண்ட காய்ச்ச மாட்டோம் ஐஸ்கிரீம் கூட நம்ம இதல சேர்க்க மாட்டோம் வெரி சிம்பிள்ங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா வந்து இதல சேர்த்துக்கோங்க எந்த பாஸ்தா வேணாலும் நீங்க இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸில பல்ஸ் மோட்ல ஒரு 2 டைம் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பல்ஸ் மோட்ல மிக்ஸில 2 டைம் கிரைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கொரகொரப்பா அரைப்பட்டு வரும் நம்ம இந்த பாஸ்தாவை 1-2 அரைச்சிட்டு இந்த பாயாசத்துல சேர்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பான்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் வந்து லைட்டா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் இதல 5-6 முந்திரி பருப்பு 5-6 பாதாம் பருப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் இதல கொஞ்சமா உலர் திராட்சைகளையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் உலர் திராட்சைகள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இதுக்கு அப்புறம் இத அப்படியே வேற ஒரு சின்ன பவுல்ல மாத்திக்கலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டவ்வ கம்ப்ளீட்டா சிம்மல்ல வச்சிட்டு அதே நெய்யிலேயே நம்ம 1-2 அரைச்சு வச்சிருக்கோம்லங்க இந்த பாஸ்தாவை வந்து இதல அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் சிம்மல்லயே நல்லா இந்த பாஸ்தாவை நெய்யில வறுத்து விட்டுக்கோங்க பாஸ்தாவை நெய்யில 1 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டீங்கன்னா பாயாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா தனித்தனியா தெரியும்ங்க சூப்பராவும் இருக்கும் டேஸ்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இதுக்கு அப்புறம் இதல ஒரு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ நல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வந்து பால்லயே வந்து பாஸ்தா நல்லா வெந்து வரட்டும் பொதுவாக பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா வேக வச்சிட்டு தனியா வடிச்சு எடுத்து போளியா அதை விட வந்து பாத்தீங்கன்னா நெய்யில வறுத்திட்டு பால்லயே பாஸ்தா வந்து வேகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருந்துச்சுங்க அதனால நீ இனிமே யூசுவலா பாஸ்தா பாயசம் செஞ்சீங்கனா கூட தனியா வேக வச்சிட்டு வடிகட்டிட்டு செய்யாம நெய்யிலே வறுத்திட்டு பாலே வேக வச்சுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாஸ்தா வந்து ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து இதல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேற்கொண்டு இதல 1/2 கப் அளவுக்கு தண்ணி இல்லனா பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிகள் ஏதும் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்லே ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் எப்படி நம்ம வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படிங்கற வீடியோவை நான் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க கஸ்டர்ட் பவுடர் வீட்லயே ரெடி பண்றது இப்போ பாத்தீங்கன்னா கட்டிகள் ஏதும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஸ்தா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்க எவ்வளவு தனித்தனியா பாஸ்தா உங்களுக்கு தெரியுது சோ குடிக்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும் இதுக்கு அப்புறம் இந்த பால்ல 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதல நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்சரா இதல அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம இந்த பாயாசத்துல ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்க வேணாங்க ஏன்னா கஸ்டர்ட் பவுடர்ல வெனிலா ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அதனால ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க அவ்வளவுதாங்க இது நல்லா கலந்துட்டு லாஸ்டா இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் பாதாம்லாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான கஸ்டர்ட் பாஸ்தா கீர் வந்து அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க फ्रेंड्स नम्ब कस्टर्ड पउडर सेतदनाल 5 निम्षम मट्टुम कोदिक्क वच्चुकोंगा रोम्ब नेर नम्ब कोदिक्क वच्चुट्टोम अप्पडिना रोम्ब गेट्टियायिडुम अदनाल 5 निम्षम नींग कोदिक्क वच्चाले पोदुमानदु अदे माद्रि फ्रेंड्स नम्ब पालडा पायसम्ला कुडिच्चिरुप्पोम्ल अंद अड वंदु कुडिक्कुम पोदु रोम्ब प्रमादमा इरुक्कुम इल्लैया अदे माद्रि नम्ब पास्तावैयुम 1-2 अरच्चिट्टु इंद पालल नम्ब सेतदनाल वंदु पात्तीना कुडिक्कुम पोदु अंद अड माद्रिये पास्तावुम रोम्ब प्रमादमा इरुक्कुंग இதே வெது வெதுப்பாவும் குடிச்சுக்கலாம் அதே மாதிரி chill பண்ணிட்டும் குடிச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு chill பண்ணி எடுத்து வந்தறேன் இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பாஸ்தா கீர் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா கஸ்டர்ட் கீரை வந்து இதுக்கு மேலே அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் பாஸ்தா கஸ்டர்ட் கீருக்கு மேலே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, உலர் திராட்சைகள், பாதாம் அப்படியே லைட்டாக ஒன்று ரெண்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண பிஸ்தா பருப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒரே ஒரு செரி பழம் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான பாஸ்தா கஸ்டர்ட் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலாக நீங்கள் சில் பண்ணி குடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாஸ்தா கஸ்டர்ட் கீரில் சப்ஜா சீட்ஸு, நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, செரி பழம்லாம் வச்சுட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபலூடா டேஸ்ட்டுக்கே இருந்துச்சுங்க. இந்த கீரில் நம்ம பாலை சுண்டவும் காய்ச்சல, அதே மாதிரி ஐஸ்கிரீம் கூட இதில் சேர்க்கலைங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபலூடா சாப்பிட்ட ஃபீல் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மெத்தடில் இந்த கீர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ஃபேவரட் ஆகிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பாஸ்தா கஸ்டர்ட் கீர் ரெசிபி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.